வணக்கம். நேற்றைக்கு உள்ள எபிசோட்ல லிஸ்னிங் மற்றும் ரீடிங்கோட முக்கியத்துவம் பற்றி பேசணும். நீங்கள் ஆங்கில செய்திகளையும் மற்ற ஆடியோக்களையும் குறைந்தபட்சம் 15 நிமிடம் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆங்கிலத்தில் உள்ள பயன்பாடுகளை கூர்மையாக கவனித்தல். ஒப்சர்விங் தி யூஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ். நம்ம எல்லோரும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இங்கிலீஷ் வார்த்தைகள் பயன்படுத்துவோம். சில சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸும் பண்றோம். ஆடியோ இல்லனா வீடியோ கண்டென்ஸ் நீங்க கேட்கும் போது நல்ல கூர்மையா அப்சர்வ் பண்ணுங்க. நாம பேசுற இங்கிலீஷ்ல ஒருவேளை சில தவறுகள் இருக்கலாம். வார்த்தைகள் ப்ரொனவுன்ஸ் பண்றதுல உச்சரிப்பதிலும் தவறுகள் அல்லது வித்தியாசங்கள் இருக்கலாம். நம்ம இங்கிலீஷுக்கும் நம்ம கேட்கிற வீடியோஸ்ல இருக்கிற இங்கிலீஷுக்கும் தவறுகளை கண்டறிந்து உங்கள் மனதில் பதிவு செய்யுங்கள். ஒரு 10 தடவை உங்க மனதில் அதை பிராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சி ஒரு மனிதனை முழுமையடைய செய்கிறது. பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அப்படி என்று ஒரு பழமொழியே இருக்கு ஆங்கிலத்தில். பிராக்டிஸ் இந்த வார்த்தையை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பிராக்டிஸ் PRACTICE. பிராக்டிஸ் இந்த வார்த்தை இஸ் எ நவுன். நவுன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பெயரை குறிக்கிறது. பிராக்டிஸ் PRACTICE. இது வந்து ஒரு verb. CE is a noun and SE சொல்றது it's a verb. Verb னா action. அது ஒரு வினை சொல். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க என்று சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது பிராக்டிசிங்கில் கொண்டு வருவது கொஞ்சம் கஷ்டம்தான். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? பரவாயில்ல, பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். இனி அந்த வார்த்தையோட உச்சரிப்பை பார்க்கலாம். நாம இங்கன்ஸ் பேசும்போது பிராக்டிஸ் அப்படின்னு கொஞ்சம் நீட்டலோட சொல்லுவோம். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டவர் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் நாம பேசும்போது பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஆருக்கு அழுத்தம் கொடுத்து பேசுவோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஆங்கிலத்தில் ஆர் சொல்லுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது இல்ல. லைக் இன் ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி இருக்கீங்க. இங்கிலீஷ்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், ஹவ் ஆர் யூ. இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் கவனித்து நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வே ஆஃப் ப்ரொனன்சியேஷனை மேம்படுத்தலாம். அதே நேரத்தில் இந்தியன் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா நாம பயன்படுத்துகிற உச்சரிப்பு மோசமானது என்று அர்த்தமே இல்லை. நம்ம தாய்மொழியோட இன்ஃபுளுன்ஸ் உச்சரிப்பில் இருந்தாலும் அது பெரிய தவறு அப்படின்னு நினைக்க வேண்டாம். லெட் ஸ்டார்ட் பிராக்டிசிங் வாட் வி ஹாவ் லேர்ன்ட். நாம கற்றுக்கொண்டதை செயல்பாட்டில் கொண்டு வர ஆரம்பிப்போம். வணக்கம். நேற்றைக்கு உள்ள எபிசோட்ல லிஸ்னிங் மற்றும் ரீடிங்கோட முக்கியத்துவம் பற்றி பேசணும். நீங்கள் ஆங்கில செய்திகளையும் மற்ற ஆடியோக்களையும் குறைந்தபட்சம்